ஐயா, என் பேர் அர்ஜுனு. இஸ்லாத்தில் அக்கா பொண்ணு திருமணம் செய்யக்கூடாது தரப்பட்டுருக்கு, எதுக்கானு? திருமணம் செய்யும் பொழுது இந்துக்கள் அதிகமானவங்க அக்கா மகளை திருமணம் செய்வாங்க. முஸ்லீமில் வந்து குரானில் இருக்குது அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது. அக்கா தங்கச்சி, அக்காவோ தங்கச்சியோ, அக்கா மகளையோ தங்கச்சி மகளையோ என்ன செய்யாதீங்க, நீங்கள் திருமணம் செய்யாதீங்கன்னு தெளிவாகவே குரானில் கட்டளை இருக்குது. அது ஏன்னு அவர் கேட்குறாரு, தெரிஞ்சிருக்க அவருக்கு. இந்துக்கள் இது செய்யலாம், முஸ்லீமில் செய்யக்கூடாது, ஏன் அப்படி செய்யக்கூடாது சொல்கிறாங்க. குரான்லேயே ஹதீஸ்லேயே காரணத்தோடு எங்களுக்கு சொல்லப்படலை, ஆனால் சிந்தித்தால் காரணம் விளங்குறது. என்ன விளங்குதுன்னு கேட்டால், இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, நாங்கள் வந்து சித்தப்பா மகளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இந்து முஸ்லீம்கள் என்ன செய்வோம், சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணிக்கிறோம், சின்னம்மா மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறலாம், எங்கள் அப்பாவுடைய தம்பி மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறலாம். ஆனால் முறையில் என்ன செய்வோம், தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கிறோம். முறைப்படி என்னென்னு கூப்பிடுவோம், நடைமுறையில் சிஸ்டர்னு சொல்லி தான் அந்த உறவு முறை வைத்திருக்கிறோம். ஆனால் இதை வந்து நம்ம வந்து இஸ்லாத்தில் வந்து அதை நம்ம கூட்டுன்னு வச்சுருக்கிறோம். இந்துக்கள் வந்து அது கூடாதும்பாங்க. இப்போ சித்தப்பா மகளுங்கிறோம்ல, சித்தப்பா மகளுங்கிற கட்டக்கூடாது, சரி, இந்துக்களில் கட்டக்கூடாது. மாமா மகளை கட்டலாம், அத்தை மகளை என்ன செய்யலாம், கட்டலாம். அத்தைங்கிறது யாரு, தகப்பனாரோட கூட பிறந்த பொம்புளை. சித்தப்பாங்கிறவர் தகப்பனாரோட கூட பிறந்த ஆம்பளை. அதாவது சித்தப்பா என்றால் யாருன்னு கேட்டால், எங்கள் அப்பாவோட கூட பிறந்த ஆம்பளை. அத்தைன்னா யாருன்னு கேட்டால், எங்கள் அப்பாவோட கூட பிறந்த பொம்புளை. அப்போ இவங்க மூணு பேருமே ஒரு வயிற்றில் தான் இருக்கிறாங்க. இந்த மூணு பேருமே ஒரே தாய் தந்தையருக்கு வழியாக தான் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. அப்போ வந்து இது ஒரே ரத்தம் தான் அதுலேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படின்னா வந்து என்ன செய்யணும்னா, அத்தை மகளையும் கட்டக்கூடாதுன்னு வரணும். ஏன், அத்தை ரத்தமும் எங்கள் அப்பா ரத்தமும் ஒன்று தான். எங்கள் சித்தப்பா ரத்தமும் எங்கள் அப்பா ரத்தமும் இப்படி ஒன்றா இருக்குமோ, அதே மாதிரி தான் எங்கள் அத்தை ரத்தமும் எங்கள் அப்பாவுடைய ரத்தமும் ஒன்று தானே. ஒரு தாய் தந்தைக்கு தான் ரெண்டு பேரும் பிறக்கிறாங்க. அப்படின்னு வச்சு பார்க்கும் பொழுது, இந்த லாஜிக் இப்படி பார்த்தா, கூடும்னா ரெண்டையும் கூடும்னு சொல்லணும், கூடாதுன்னா ரெண்டையும் கூடாதுன்னு சொல்லணும். இஸ்லாம் வந்து ரெண்டையும் கூடுதுன்னு சொல்லுது. இது கொஸ்டின் எங்க இஸ்லாத்தில் கேட்க இயலாது. இஸ்லாத்தில் அத்தை மகளையும் கட்டிக்கிறலாம், சித்தப்பா மகளையும் கட்டிக்கிறலாம். என் தகப்பனாரோட பிறந்த சகோதரி மகளையும் நான் கட்டிக்கொள்ளலாம், சகோதரன் மகளையும் கட்டிக்கொள்ளலாம். இது லாஜிக் ரெண்டுக்கும் ஒன்னா பொருந்தி போகிறது. ரெண்டு பேரையும் நான் கட்டிக்கலாங்கும் போது இதுக்கு என்ன கூடுங்கிறது காரணம் இருக்குதோ அதே காரணம் அதுக்கு இருக்குது, கூடாதுன்னா இதுக்கு ஒரே மாதிரி காரணம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், அதை கூடாது இது கூடும்னு சொல்லி பிரித்து பறித்து பார்க்குறாங்க. அதாவது தகப்பனோட பிறந்த பொம்பளை பிள்ளை, பழமொழியே சொல்லுவாங்க இந்துக்களில், அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா அத்தைங்கிறோம், அத்தை ஆம்பளைய பிறந்தா சித்தப்பா, அதை மீசை முளைச்சா சித்தப்பாங்கிறாங்க. அத்தைன்னு சொல்லக்கூடியதுக்கு மீசை முளைச்சா சித்தப்பான்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அது ஒன்று தான் காட்டுறதுக்கு பழமொழியே வச்சிருக்கிறாங்க, அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பாண்டு. அப்போ அத்தைண்டாலும் சித்தப்பாண்டாலும் ரெண்டு ஒன்று தான் ஒன்றாச்சு. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நம்ம அத்தை சித்தப்பான் இருந்தாலும் நம்ம அத்தையை கட்டுறதில்லை, அத்தையுடைய மகளை தான் கட்டுறோம். சித்தப்பாவை கட்ட போகிறதில்ல, அவருடைய மகளை தான் கட்டுறோம். அவருடைய மகள்னு சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டால், இவங்களோட இன்னொரு ஆள் சேரணும். எங்கள் சித்தப்பாவே ஒரு பிள்ளை உண்டாக்க முடியாது. எங்கள் சித்தப்பாவுக்கு ஒரு பிள்ளை வேணும்னா என்ன செய்யணும், அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், வேற ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி ரெண்டு மிக்ஸ் ஆகிடுதும். அதாவது இவனுடைய ரத்தமும் அவளுடைய வேற ஒருத்தி ரத்தம் மிக்ஸ் ஆகி அதில் பிறக்கும் போது என்னுடைய ரத்தம்னு வராது. அது அதாவது என்ன, அதே ரத்தம்னு மாறுதுல, உன்னோட கலந்த மாறிடுமா இல்லையா? என்ன சித்தப்பா இருக்காரு, அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, அவங்க ரெண்டு பேர் மிக்ஸ் ஆகித்தானே ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க. வேற ஒரு பெண்ணு கலந்ததுனால அது வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு பிறந்து இருந்தாலும் அது அந்த ரத்தம் இல்லை. எங்கள் அத்தை இருக்கிறாங்க, அத்தையை இப்போ அவங்கள பெற்றுக்க முடியுமா? வேற ஒரு ஆம்பளை வந்து அங்கே கலக்கணும், இவர் வேற ஒரு பொம்பளை போய் கலக்கிற மாதிரி எங்க அத்தை என்ன செய்யணும், வேற ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி மிக்ஸ் ஆகி போய் அவங்க வழியா புள்ள பெறும் பொழுது அந்த ரெண்டு பக்கமும் மிக்ஸ் ஆகி சேஞ்ச் ஆகணும், இரு பக்கமும் மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அவங்க பிள்ளைய கட்டுவது வந்து அவங்க ரத்தத்தையே கட்டினது ஆகாது, ரத்த சம்பந்தம் அங்கே உடஞ்சி போய் விடுகிறது. இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான லாஜிக் இருக்கிறது. அப்ப ரெண்டையும் கட்டலாம் என்று நம்ம சொல்றோம். இந்த அக்கா மகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அக்காவும் நானும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஆளுங்க, விளங்குதா? அக்காவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, அக்கா வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்த பிள்ளையாயிட்டாங்க. எனக்கு வந்து நானும் அக்கா ஒன்னாவில் இருக்கிறோம், என் பிள்ளைக்கு அக்கா மகளை கட்டினா அர்த்தம் இருக்குது. அப்போ எனக்கு சேஞ்ச் ஆகலை, எனக்கு என்னுடைய ஒரிஜினல் ரத்தமே இருக்கிறது. நான் போய் எங்கள் அக்கா வீட்டு பிள்ளைய இருக்கும்போது அவளுடைய பாதியும் இன்னொருத்தனுடைய பாதியும் கலந்து இருக்கும் பொழுது ஒரு ரத்தத்தோட கலக்கிற ஒரு அம்சம் வரும்,
நான் ஒருத்திய கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை பத்து, எங்க அக்கா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்துனா ரெண்டு சைட்லயும் சேஞ்ச் ஆகுது. இப்ப என் சைட்ல உள்ளதும் என் ரத்தமே போய் என்ன செய்யறது இல்ல, கல்யாணம் பண்றது இல்ல. என் ரத்தமும் இன்னொருத்தி ரத்தமும் சேர்ந்து பிறக்கிற புள்ள, எங்க அக்கா ரத்தமும் இன்னொருத்தனுடைய ரத்தமும் சேர்ந்து பிறக்கிற புள்ளையோட ஜாயிண்ட் ஆகுது. ஒரே மாதிரி ரத்தம் ஜாயிண்ட் ஆகுறதுதான் என்ன செய்யும், அது நல்லதா இருக்காது, ரத்த பந்தத்தை பாதிக்கும் ஒரு பாலிசி வர்றதுனாலதான் இந்த அளவுகள்ல இஸ்லாம் சட்டம் பூரா இருக்கும். அதாவது அக்கா மாதா அத்தையோ அத்தை மகளை கட்டிக்கலாம்னு சொல்வதற்கும் சித்தப்ப மகளை கட்டிக்கலாம்னு சொல்வதற்கும் ஒரே லாஜிக்கா இருக்கும். அக்கா மகளை கட்டக்கூடாதுங்கும் போது அக்கா மகளை இப்படி கட்டுப்பா, அக்காண்டா உன் ரத்தம் தானது, உன் ரத்தமும் உனக்கு மாறணும் அவளுக்கு மாறணும், ஒன்று மட்டும் மாறக்கூடாது. உங்க அக்கா மகளுங்கிற அவளுக்கு மாறி இருக்கிறது, உனக்கு வந்து உங்க அப்பனுடைய ரத்தம் வந்து மாறி வேற ஒரு ரத்தமா அது ஆகணும். எப்ப ஆகும், நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா தான் அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கும் ஒப்பிட்டு பார்த்தா தான் என்ன செய்யும், அந்த ரத்த சம்பந்தம் பிரியும். இந்த ஒரு அடிப்படையில் பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்டா இருக்கு. அக்கா மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது இஸ்லாம் சொல்லக்கூடியது ஒரு காரணம் இருக்குது. இந்த காரணத்தின் அடிப்படையில் என்ன செய்யுது இஸ்லாம் வந்து யார் யாரை கல்யாணம் பண்ணலாம் யார் யாரை பண்ணக்கூடாது விதிமுறை வகுத்திருக்கிறது. இதை வந்து கூடுதலாக வழக்கத்துக்கு இந்த குற்றச்சாட்டுகளும் பதில்களும் புக்கில் அது இருக்கும்.